What authority have you to act like this? Mark 11:28. எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பான சகோதரர் சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஆல் அத்தாரிட்டி போத் இன் ஹெவன் அண்ட் ஆன் எர்த் ஹேஸ் பீன் கிவன் டு மீ. மத்தேயு 28:18. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. யோவான் 6:57. Just as the living Father sent me, so I live by the Father. வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதிகாரம் பணி செய்வதற்கே. சில அன்பானே, the weaker a man is, the more he will insist on his authority and privileges. பலவீனமான மனிதனே அதிகாரத்தையும் உரிமைகளையும் அதிகமாக வலியுறுத்துவான். இது உண்மையிலும் உண்மை. பலம் பொருந்தியவன், அதிகாரம் நிறைந்தவன், அதை சொல்லி காட்ட வேண்டும் என்று அர்த்தமில்லை. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னாவே அவனுக்கு பலவீனம் என்று அர்த்தம். அதே போன்று மரியாதை என்பதை கேட்டு வாங்குவது அல்ல. மரியாதை என்பது தானாகவே ஒரு மனிதனை பார்த்து, அவருடைய செயல்களை பார்த்து வரவேண்டிய இயல்பான ஒரு காரியமாக இருத்தல் வேண்டும். சொல்லி வாங்குவதோ அச்சுறுத்தி வாங்குவதோ அல்ல. They said, we do not know because they had shut themselves up against him. The Lord did not open up to them because they did not knock. For it has been said, knock and it will be opened to you. St. Augustine. எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள், ஏனெனில் அவருக்கு எதிராக அவர்கள் தங்களையே கங்கணம் கட்டிக்கொண்டார்கள். இறைவன் அவர்களுக்காக திறக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் தட்டவில்லை. தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. Faith brings prayer and prayer brings faith, St. Augustine. நம்பிக்கை பிரார்த்தனையை ஏறெடுக்கிறது, பிரார்த்தனை நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறது. மறுபடியும் சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், Lord, you called, you shouted, and you broke through my deafness. You flashed, you shone, and you dispelled my blindness. இறைவா, நீர் அழைத்தீர், நீரே குரல் எழுப்பினீர், நீரே என் கேளாமையை விடுவித்தீர், நீரே ஒளிரச் செய்தீர், என்னுடைய பார்வையின்மையை தடுத்தீர். இறை அருள் என்பது நமக்கு இப்படிப்பட்ட உள்ளார்ந்த ஆசீர்வாதங்களை தருகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்தம் என்ற பெருவிழாவை நாளை தினம் கொண்டாட இருக்கின்றோம். அவர் தன்னையே நமக்கு தந்து, நம்மை உண்பித்து, நம்மை வளப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார். அதற்கு நாம் முன் வர வேண்டும், தகுதி பெற வேண்டும். செபிப்போம், முழந்தால் இருப்போம். May Mary help us to repent and obey Jesus, have our questions answered and exercise his authority in our lives. நாங்கள் இயேசுவுக்கு எதிராக செய்தவற்றுக்கு வருந்தவும் கீழ்ப்படியவும் மரியே துணை புரியும். எங்கள் பிரச்சனைகள் விடுவிக்கப்படவும்,
எங்களின் வாழ்க்கையில் உம் அதிகாரம் செயலாற்றவும் துணை செய்யும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமாக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. வாழ்வது நான் அல்ல, எனில் நீ கிறிஸ்துவே வாழ்கின்றீர், வாழ்கின்றார் என்று புனித சின்னப்பர் சொன்னதை, வாழ்ந்து காட்டியதை ஆராதனை பாடலாக பாடி நாங்களும் உம்முடைய உடலையும் திருவுடலையும் பெற்று, வாழ்வது நாங்கள் அல்ல, எங்களுள் நீரே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட உம்முடைய இறை பிரசன்னத்துக்கு நன்றி கூறுகின்றோம். நீரே எம்மை கரம்பிடித்து வழிநடத்தி செல்கின்றீர். கண்ணின் கருமுனி போல எங்களை பாதுகாக்கின்றீர். உமது வள்ளல் தன்மைக்கு, உம்முடைய அன்பின் அளப்பரிய தன்மைக்கு நன்றி பாராட்டுகிறோம். ஏனென்றால் உம்முடைய அன்பு எல்லையற்றது, எத்தகைய நிபந்தனையும் அற்றது. கிராட்டியூட்டஸ் லவ் என்று அழைக்கக்கூடிய உமது அன்பிற்காக நாங்கள் நன்றி பாராட்டி, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை, கொடைகளை, ஆசிரை பிறருக்கும் பகிரக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை அமைத்தருளும். தியாகமும் தாராளமும் நிறைந்தவர்களாக நாங்கள் வாழச் செய்யும். எங்களுடைய வழிபாடுகள் தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பல இடங்களில், பல குடும்பங்களில், பலருடைய உள்ளத்தில் இவைகள் ஆழமாக பதிய விசுவாச கதிர்கள் அவர்களை சூழ்ந்து நின்று தீமை தீங்கு இவைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதாக. எங்களுடைய தொடர் ஜெபங்கள், தொடர் திருப்பலி கருத்துக்கள் பலருடைய நீண்டகால தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நீர் உதவி செய்வீராக. இந்த நேரத்தை இறைஞ்சுகின்றோம். அந்த நேரத்தை இவ்வாறு மரியாள் முன்னதாக பெற்று தந்து அந்த திருமண குடும்பத்திற்கு இருந்த ஒரு அவப்பெயரை, ஒரு பிரச்சனையை நீக்கினாரோ, அதுபோன்று தேவதாயே எங்களுக்கு அவசர காலங்களில், எங்களுடைய தேவையான நேரத்தில் உம்முடைய திருமகனின் நேரத்தை பறிந்து பேச செய்திருக்கும் அவளை முன்கூட்டி வாரும். காலம் கணிந்திருக்கக்கூடிய சமயத்தில் நீ இவர்களை பெற்றுத்தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே எம்மோடு சேர்ந்து எங்களுடைய தேவைகளை உம் திருமகனிடம் பறிந்து பேசும். ஆண்டவரே, உடைய தாய் வழியாக இந்த பல வகையான தேவைகளை உம்மிடம் வைக்கின்றோம், கேட்கின்றோம், தட்டுகின்றோம், தேடுகின்றோம். தேவரீதாமே, இவர்களை பரிசீலனை செய்து எங்களுக்கு இவைகளை பெற்றுத்தருமாறு, எங்களுக்கு ஆசிரித்தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.